இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணது அத்தை கூட வாழறதுக்கா இல்ல அந்த பொண்ணு கூட வாழறதுக்கா? மேடம், இவங்க கூட தான் மேடம் வாழலாம்னு சொல்லி ஒரு விருப்பத்தெல்லாம் இருந்தேன் மேடம். சரி, அதுக்கப்புறம் வந்து இவங்களாம் மீண்டும் வந்து மறுபடியும் கட்டாயப்படுத்தினாங்க. இல்ல மேடம், மீண்டும் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில மேடம் வந்து மறுபடியும் சூழ்நிலையா பேசிட்டாங்க மேடம். அப்போ இளம அந்த வயசு அப்படின்னு சொன்னீங்க, வயசு கோளாறுன்னு சொன்னீங்க, மறுபடியுமா? இல்ல மேடம், மறுபடியும் வந்து பேசலாம் மேடம். பேசிட்டு உடனே அந்த பொண்ணு லைஃப்ல வந்து சரி கோயம்பேட்டுக்கு வந்துட்டு மீண்டும் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அப்புறம் ஏன் போனா என்ன காரணம் சொல்லி கேட்டா வந்து என்கிட்ட உண்மை சொல்லவே இல்லைங்க. கல்யாணம் ஆன பிறகு உங்களுக்கும் உங்க அத்தைக்கும் தொடர்பு இருந்தா இல்லையா அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. ஒரு டைம் மேடம் அவங்கள ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் இல்ல, தொடர்பு இருந்துச்சா இல்லையா? ஒரு டைம் தொடர்பு. ஏன் மறுபடியும் அதே தப்பு செஞ்சீங்க? இல்ல மேடம், இவங்களா வந்து அதை கட்டாயப்படுத்திட்டாங்க மேடம். என்ன வாழ்க்கை வாழறதோ, நீங்க செஞ்ச தப்புக்கு அந்த பசங்க எங்க இருக்கோ வாழறதோ இல்லையோ இதெல்லாம் உங்க மனசாட்சி. நைட்ல நீங்க தூங்கும் போது உங்க மனசாட்சி உங்களை தூங்க விடுறதா? வாழ்க்கைய முடிஞ்சிருக்கும். கடவுளோட புண்ணியம், அந்த பசங்க அங்க போயிட்டாங்க. எங்க இருந்தாலும் நல்லதா நல்லதா வாழும் அந்த பசங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் செஞ்சாங்கம்மா? அதுக்கப்புறம் மேடம் நான் கோயம்பு அதான் வந்து சொன்னலைங்க மேடம். அதுக்கப்புறம் நீங்க யாரு கூட ஓடிட்டாங்கன்னு ஒரு கதை வேற கட்டினாங்க. கதை வேறங்க மேடம். தான் தப்ப மறக்கிறதுக்கு நீங்க ஒரு தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லி நீங்க அடிக்க, கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களை அடிக்க. மேடம் அது போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டுங்க மேடம். எங்க நீ எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு நான் பயந்த ராஜி, பரவாயில்ல சொல்லல அப்படின்னு சொல்லி என்னவே அப்ப வந்து சமாதானம் பண்றாங்க மேடம். ஆமா, அவர் பாவம், அவருக்கு வயசு அப்படிமா. எவ்வளவு அழகா பேசுறீங்க. ஆஹா, இனிமே அந்த பொண்ணு பயப்படாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு பின்னாடி நாங்க இருக்கோம். இனிமே அந்த பொண்ணை மிரட்டல முடியாது. சரி, நான் மிரட்டலையும் மேடம். மிரட்டலையா? அந்த பொண்ணு எங்கெங்க சுத்தி பாவம், அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் என்னம்மா வேணும் உனக்கு? என் குழந்தைங்க வேணும் மேடம். இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ இருக்கட்டும் மேடம். குழந்தைங்க வேணும். என் குழந்தைங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது. எனக்கு ஏதாச்சும் ஒரு உயிருக்கு ப்ராப்ளம் வந்தா அது இவங்களால தாங்க மேடம் வரும், வேற யாரால வர? இவங்களோட உங்களை தொட முடியாதுமா, நாங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கோம். அந்த பொண்ணால உட்கார முடியல, முதுகு அடிச்சு உடைச்சிருக்கீங்க. இந்த பாவையெல்லாம் உங்களை சும்மா விடுமா? கண்டிப்பா உங்க மேல கேஸ் கொடுக்க போறோம் நாங்க. அவங்களோட அத்தை மேல கேஸ் போடுறதுக்கு ரெடியா? நான் ரெடியா இருக்கேங்க மேடம். நாங்க உங்களை சப்போர்ட் பண்றோம், கண்டிப்பா நான் கேஸ் போடுறேன். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கு அருகதை. என்ன மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமையவே கூடாதுங்க மேடம். இவங்க செஞ்ச மாதிரி யாருமே எல்லாருமே அது பயப்படுங்க மேடம். பார்த்த அந்த மாதிரி இவங்களுக்கு ரெண்டு பேருமே மேடம் ஒரு இடத்துல இவங்க மொத்தம் வாழவே கூடாதுங்க மேடம். இவங்களுக்கு தூக்கு தண்டனை கேளுங்கம்மா, கேளுங்க. நீங்க பெத்த பொண்ணு உங்களை பத்தி பேசுறது, நான் அதுதான் கிராமத்து மக்கள்கிட்ட உதாதான் கேக்குறேன். இந்த பொண்ணு எந்த ஆறுதல் இல்லாம, அப்பா இல்ல அம்மா இப்படி, அந்த பொண்ணு தப்பான ஒரு நியூஸ் சொல்லி கிராமத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணு அடிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல கிராமத்து மக்கள் அவங்க அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லணுமா இல்ல இது மாதிரி அடிக்கணுமா? 13 வயசு பொண்ணு, 13 வயசுல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது. அவர் ஏற்கனவே அவங்க அம்மா கூட தொடர்புல இருக்காங்க. அந்த பொண்ணு நியாயம் கேட்டு உங்ககிட்ட வராங்க. கிராமத்து மக்களே, அட்லீஸ்ட் அந்த பொண்ணு அடிக்காதீங்க, கொஞ்சம் மாறுதலா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா நில்லுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இதோ இது மாதிரி கிரிமினல்ஸ் நம்மளால பிடிக்க முடியுங்க. மா, இங்க போய் உங்க குழந்தைய பார்த்துக்கோங்க.